தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே விளாத்தி குளத்தில் உள்ள வைப்பாறை வீரபாண்டிய கட்டபொம்மனின் 264வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது. இதில் விருதுநகர், தேனி, திருநெல்வேலி, தென்காசி, சிவகங்கை, மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் இப்போட்டியில் கலந்து கொள்வதற்காக வருகை புரிந்தனர். வைப்பார் தூத்துக்குடி சாலையில் பெரிய மாட்டு வண்டி, சிறிய மாட்டு வண்டி, பூஞ்சிட்டு என்ற 3 பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியை விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டையன் துவக்கி வைத்தார். பெரிய மாட்டு வண்டியில் 10 மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. இதற்கு 10 கிலோமீட்டர் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. இப்போட்டியில் சண்முகாபுரம் பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவர் மாட்டு வண்டி முதல் பரிசையும், 2வது பரிசை அவனியாபுரம் மோகன்சாமி குமார், 3வது பரிசை சண்முகாபுரம் விஜயகுமார் மாட்டு வண்டியும் பரிசை தட்டிச் சென்றது. 2வது போட்டியாக சின்ன மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. 21 மாட்டு வண்டிகள் இதில் கலந்து கொண்டன. இதற்கு 6 கிலோமீட்டர் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இப்போட்டியில் ஜக்கம்பாள்புரம் பரமசிவம் என்பவரது மாட்டு வண்டி முதல் பரிசையும், சீவலப்பேரி பகுதியைச் சேர்ந்த துர்காம்பிகை என்பவரது மாட்டு வண்டி 2வது பரிசையும், சண்முகாபுரம் பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் மெடிக்கல் 3வது பரிசையும் தட்டிச் சென்றது. 3வது போட்டியாக பூஞ்சிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் 31 மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. இப்போட்டியை காண விளாத்திக்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாலை நெடுங்கிலும் கைத்தட்டி மாட்டு வண்டி வீரர்களை உற்சாகப்படுத்தினர். அப்போது திடீரென கூட்டத்திற்குள் புகுந்த மாட்டு வண்டி ஒன்று அங்கிருந்த பார்வையாளர்கள் மீது மோதி 4 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டிருக்கிறது.